me a god. You call me a god. திடுதுப்புனு ஒருத்தர் கலவரங்கிறார். அவர் யாருன்னு கேட்டா ஜெலன்ஸ்கி. உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக இருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு? மேற்குலக நாடுகளுக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். உக்ரைன் நிலம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ரஷ்யாவால் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்து, அமெரிக்கா எங்களுக்கு உதவ மறுக்கிறது, நாட்டோவில் நாங்கள் சேர முயற்சித்தும் எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்திருக்கிறோம், மேற்கத்திய நாடுகளே எங்களுடைய நிலை நாளை உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறது தான் அந்த எச்சரிக்கைக்கான பதிவு. இது சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. அமெரிக்காவால் ஆதரிக்கப்பட்ட உக்ரைன், ரஷ்யாவால் தொடர்ந்து தன்னுடைய பங்காளியாக நினைக்கக்கூடிய உக்ரைன் நிலம். ஏன்னா சோவியத் ரஷ்யாவில் ஒரு அங்கமாக தான் உக்ரைன் இருந்துச்சு. அப்போது அந்த உக்ரைன் நிலத்தை தன்னுடைய வசப்படுத்தணும் அப்படின்னு ரஷ்யா நினைக்கிறதுல எந்த தப்பாவது இருக்கான்னு கேட்டால், பிரித்து கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் அதை இணைப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறது தவறுதான். அதே நேரத்தில் தன்னால் கைவிடப்பட்ட ஒரு நபர் தனக்கு எதிராகவே வந்து அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்து இங்கே ஆயுதங்களை உக்ரைனில் வைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உக்ரைன் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்புங்கிறது ரஷ்யாவுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அமெரிக்கா கொடுத்து உதவிய ஆயுதங்களை வச்சு உக்ரைன் போரிட்டது. இப்போது நிராயுதபாணியாக நிறுந்து கொண்டிருக்கிறது உக்ரைன். காரணம் என்னென்னா, அமெரிக்கா இப்போ உதவி செய்ய மறுத்துவிட்டது. ஆனால் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கு. இதனால் மேற்கத்திய நாடுகளுக்கு உக்ரைன் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை பதிவு தான் இது. இது ஒரு புறம் இருக்க, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ரொனால்டு லாமுலா அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறதும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இவர் யாருக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னா, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கார். எங்கே போய் பேசியிருக்காரு அப்படின்னா, டைரக்டா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த இடத்துல போய் பேசியிருக்கார். நான் மனிதநேயத்தின்படி நடக்க வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அப்படின்னு ஒய்யாரமாக அவர் உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஏட்டில் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள். விசாரணையினுடைய முதற்கட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. நெதன்யாகு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீடத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக நெதர்லாந்துக்கான சவுத் ஆப்பிரிக்கா அம்பாசிடர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பூசி முசி அப்படிங்கிறவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேல் இனப்படுகொலை செய்திருக்கிறது, அவங்க ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களே இஸ்ரேல் தான், அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே அல் ஜஸீரா உள்ளிட்ட செய்தி நிறுவனங்களிடமிருந்து டாக்குமெண்டேஷனாக இந்த ஐசிசியிடம் பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க. 98வது நாள் உலகமே பெரிய அளவில் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. 100வது நாளை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் எப்படி புத்தாண்டு தமிழர் திருநாள் கொண்டாடப்படக்கூடிய அந்த நேரத்தில் நெதன்யாகு குற்றவாளின் ஐசிசி தீர்ப்பளிக்குமா அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்போடு இந்த விசாரணைங்கிறது தொடங்கியிருக்கு. ஓமன் வளைகுடா மீண்டும் ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் வந்து கடத்தப்பட்டிருக்கு. யார் கடத்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் கிடைக்கல. பட் இதற்கு பின்னால் ஈரானோ ஹவுதியோ இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். ஈரானுடைய கடல் எல்லைகளில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஈரானுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற பெரிய அளவிலான கேள்வி. பட் ஈரான் இதற்கான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஹவுதியினுடைய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரும் புகாரை யூஎன்எஸ்சியில் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள். அது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போது முக்கியமாக அந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியோடு கடந்து செல்லலாம். இந்தியன் ஓஷியன் பெரிய அளவிலான ஒரு மிரட்டலுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்தியன் கப்பல் ஒன்று சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கடற் மீனவர்கள் அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, அதற்கு பிறகு அவங்களிடத்துல இருந்து இந்திய கடற்படை அதை மீட்டது அப்படிங்கிற செய்தி, அரபிக்கடலோரம் இந்திய போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறது நம்முடைய கடல் எல்லையை பாதுகாப்பதற்காக அப்படின்னு. ஸோ இதில் சைனீஸினுடைய த்ரெட் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. அதன் காரணமாக வந்து யூகேக்கு போயிருக்காரு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். 3 நாள் பயணம்,
லண்டனுக்கு போயிருக்காரு, நேரடியாக ரிஷி சுனக்கை சந்திச்சிருக்காரு, நம்ம நாட்டினுடைய மருமகனை சந்திப்பதற்காக நேரடியாக சென்றிருக்கிறார் அப்படின்னு எழுதக்கூடிய ஊடகங்களுடைய வரிசையில் நம்முடைய பேரும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜ்நாத் சிங் லண்டனோடு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறதும், இந்தியா அமெரிக்காவோடு கொண்டிருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. இந்த பிணைப்பு அப்படிங்கிறது ஒரு வேதியியல் வினையாக இணைந்து ரியாக்ஷனாக மாறினால் அது இந்தியாவுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்குமா, சீனாவிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அப்படிங்கிற பெரும் கேள்வியோடும் நம்ம பயணப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஸோ நம்முடைய கடல் எல்லையை பாதுகாப்பது நமது கடமை, அதற்கு அச்சுறுத்தலாக இருப்பது சீன தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னொருபுறம் ரஷ்யா தனது தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வேலையை செய்யுது. அமெரிக்கா ரஷ்யா மீது ஒரு காலகட்டத்தில் இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது விதிச்சது. யாரு? நம்ம லண்டனுடைய இங்கிலாந்து காரவங்களும் இதே தடையை விதிச்சாங்க ரஷ்யா மீது. ஆனால் இதற்கெல்லாம் கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்காத ரஷ்யா துருக்கி உள்ளிட்ட நாடுகளோடு தன்னுடைய எண்ணெய் வளத்தை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதன் மூலியமாகவும், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளை எதிர்த்து தங்களுடைய ஜெர்மன் தான் அவங்களுக்கான அந்த ஒரு பைப்லைன் வந்து அவங்களுக்கு போனது, அந்த பைப்லைன் ப்ராசஸையும் நிறுத்த போகிறோம்னு ஜெர்மனி கொடுத்துருந்த அறிவிப்பு, இதன் காரணமாக மேற்குலக நாடுகளுக்கு ரஷ்யா ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை, இதெல்லாம் இருந்தாலும் காரணமாக அவங்க அவங்களுடைய தற்சார்பை இப்போ மீட்டெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. அவங்களே அவங்களுடைய நிலத்தில் பயிரிட்டுக்கிறது, அவங்களே விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுமே அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே விளைவிக்கக்கூடிய வேலையை ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இது பெரிய அளவிலான சக்சஸாக பார்க்கப்படுது. ஏன்னா உலக நாடுகளிடத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் புட்டின் புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து 2035 வரைக்கும் நம்ம இந்த இடத்துல அதிபராக இருக்கணும்னா நம்ம மற்ற நாடுகளோடு போரும் ஆயுதங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய வேலைகளையும் செய்தாலும், இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடிய வேலை நடந்தாலும், உலகப்போரே மூண்டாலும் தற்சார்பு பொருளாதாரம் ஒன்றே நம் நாட்டை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த பெரிய கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய வேலையை ரஷ்ய அதிபர் புட்டின் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தகவலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களை நம்பி தாண்டா நீங்கள் இருக்கீங்க, உங்களை நம்பி நாங்கள் கிடையாது அப்படிங்கிறத ரஷ்யா மீண்டும் ஒரு முறை சொல்லி 24% ஏற்றுமதி எண்ணெய் வந்து இங்கே ரஷ்யாவிலிருந்து தான் போகுது, அதை உலக நாடுகள் ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை பதிவாகவும் கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, உக்ரைனுக்கு மீதான நாங்கள் நடத்தக்கூடிய போருக்கு ஏதாவது ஒரு தடங்கள் நீங்கள் ஏற்படுத்துனீங்க அப்படின்னா, நேட்டோவில் அவங்கள சேர்த்திங்க அப்படின்னா, நாங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்ங்கிறது படு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதும், உலக நாடுகளுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தாண்டா எங்களுடைய உதவி தேவைங்கிறத ரஷ்யா வந்து ஆணித்தரமாக அடித்து பேசியிருக்கிறது. ரெண்டு கூமுட்டைகள் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அரங்கே இருக்குது. ஒன்று ஜோர்டான், இன்னொன்று எகிப்து. இந்த ரெண்டு நாடுகளும் சந்தித்து பேசி யாருக்கும் ஒன்றும் ஆக போவது இல்லை, ஆகப்பெரிய கூமுட்டைகள், அந்த கூமுட்டைகளால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறது தான். இன்னொரு புறம், 4000 ஆண்டு கலாச்சாரத்தை, காசாவினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, அவர்களுடைய கொள்கைகளை, அவங்களுடைய கோட்பாடுகளை, மசூதிகளை இடித்து தள்ளி இருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற பெரும் புகார், அது தொடர்பான விடயங்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாக்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அல்ஜசீரா மாதிரியான செய்தி நிறுவனங்கள் அதனை பெரிய அளவிலான செய்திகளாக இப்போது பூதாகரமாக்குவதற்கு பின்னால் ஐசிசியிட நடத்தக்கூடியிருக்கக்கூடிய விசாரணை, அது தொடர்பான விடயங்கள் எல்லாமே பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ காசாவினுடைய அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தையும் அவங்களுடைய பெருமையையும் புகழையும் கட்டிடங்களையும் அதில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ராசராவதனுடைய நினைவிடங்களையும் அழித்ததற்கு பிறகு இஸ்ரேல் மீது பெரும் நடவடிக்கை எடுப்பதற்கு உலக நாடுகள் தயங்கி நிற்கக்கூடிய இந்த நிமிடத்தில் ஐசிசியில் விசாரணை நடக்குது. பார்ப்போம் நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அதற்கு பிறகு ஹோஸ்டேஜினுடைய ரிலீஸ் அப்படிங்கிறத பற்றி இஸ்ரேல் இன்னும் கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிணை கைதிகளுடைய உறவினர்கள் நெதன்யாவுக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது வலுவடைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஸ்பீக்கருங்க, பிரம்மாண்ட ஸ்பீக்கர், அந்த பெரிய பிரம்மாண்ட ஸ்பீக்கரில் வானுயர எழுப்பப்பட்டிருக்க அந்த ஸ்பீக்கர், அதிலிருந்து கீழேருந்து ஒருத்தவங்க மைக்கு பிடிச்சி கத்துறாங்க, அதில் மேலேருந்து அந்த ஸ்பீக்கர்லேருந்து இஸ்ரேல் முழுவதும் கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு பிரம்மாண்ட ஸ்பீக்கர் ஒன்று ரெடி பண்ணி மக்கள் வந்து கத்துறாங்க. நெதன்யாகுவே உன்னுடைய காதில் கேட்கிறதா அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பதிவு செய்கிறாங்க. இன்னும் 130 பிணை கைதிகள் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறாயா நெதன்யாகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தக்கூடிய கத்தல் அப்படிங்கிறது
டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற பத்திரிகையிலையும் ஜெருசலேம் போஸ்ட்லையும் பெரிய அளவிலான நடுப்பக்க செய்திகள் இல்லை முதற்பக்க செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. சொந்த நாட்டுக்குள்ளேயே நெதன்யாவுக்கான மரியாதை களையப்பட்டு அவர் டவுசரோடு நிற்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அதுவும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அவங்க விடக்கூடிய அறைக்கூவல் அப்படிங்கிறது அவருடைய காதுகளில் கேட்கிறதோ இல்லையோ உலகத்தினுடைய மக்களுடைய காதுகளில் நாம் உறக்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு புறம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் யாரு இங்க கமினி, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது நாங்கள் ஹவுதிகளுக்கு தாக்குதல் தொடர்பான பயிற்சிகள் கொடுக்கறதுக்கே தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. இது ஹவுதிகளுக்கு ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய ஒரு செய்தி தான். தொடர்ந்து வந்து யுஎன்எஸ்சியில் அவங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் 11 நாடுகள். ஹவுதி செய்கிறது சரியில்லை, கடற்சார் கொள்கைகளுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உலக நாடுகள் அவர்களுக்கு எதிராக ஒன்று திர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யுஎன்எஸ்சியில் இருக்கக்கூடிய 15 உறுப்பினர்களில் 11 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ரஷ்யா உள்ளிட்ட 4 நாடுகள், ரஷ்யா சீனா உள்ளிட்ட 4 நாடுகள் வாக்களிக்காமல் புறக்கணித்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ இப்போது இது ஹவுதிகளுக்கு எதிரான நடவடிக்கையாக யுஎன்எஸ்சியில் ஒரு ஃபைல் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது அவங்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு பெரிய அம்பாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இருந்தாலும் ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது அந்த ஹவுதிகளுக்கு ஒரு பெரிய தெம்பையை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி தான். இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா உன்னுடைய சண்டை அப்படிங்கிறது வெகு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஹவுதிகளுடான தாக்குதலை முறியடிக்கணும் அப்படின்னு ரஷ்யா ஒரு புறம் வந்து ஹவுதிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படிங்கிறத தாண்டி ஈரானுக்கு ஆதரவாக தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வந்து ஈரானுக்கு ஆதரவாக திருப்பி இருக்கிறது. இன்னொரு புறம் என்னென்னா அமெரிக்கா மற்ற கூட்டுப்படைகளோடு கடற்படை கூட்டுப்படைகளோடு சேர்ந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சிருக்கு. இதன் மூலியமாக எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் 6 வீரர்களை மட்டும்தான் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. இப்படி கடற்படையில் ஹவுதிகளை எதிர்த்து போராட முடியாதுங்கிறத ஏற்கனவே ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாலும் இப்போது அவங்க நேரடியாக எங்கே போயிருக்காங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் போய் தங்களுடைய பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து இதுதான் காரணம். ஒன்று ரஷ்யா ஆதரிக்குது, சீனா ஆதரிக்குது, அதனால் அமெரிக்கா இந்த பக்கம் ஐக்கிய நாடுகள் சபையிட்ட போய் முறையிடக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி செங்கடலை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் செங்கடல் பக்கம் பார்வையை திருப்பி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.